வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நன் ஆஃப் யூ, நன் ஆஃப் அஸ் அதே மாதிரி ஃப்ரேஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்டென்ஸில் பேசுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த நன் ஆஃப் யூ, நன் ஆஃப் அஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃப்ரேஸ் தான். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், நன் ஆஃப் தம் கேம் டு தட் ஃபங்க்ஷன். நன் ஆஃப் தம் கேம் டு தட் ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு யாருமே வரலை, அவர்கள் யாருமே வரலை அப்படின்னு அர்த்தம். அவர்களில் யாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலை அப்படின்னு அர்த்தம். அடுத்த இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நன் ஆஃப் யூ ரோட் த எக்ஸாம் வெல். நன் ஆஃப் யூ ரோட் த எக்ஸாம் வெல் அப்படின்னா உங்களில் யாருமே வந்து எக்ஸாமை நல்லா எழுதலை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இப்போ டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் மேம் சொல்கிறாங்க, நீங்கள் யாருமே வந்து எக்ஸாம் நல்லா எழுதலை, நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு எத்தனை தடவை நான் வந்து உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்தேன், நீங்கள் யாருமே எக்ஸாம் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதுக்கு அவங்க எப்படி அதே மாதிரிலாம் நம்ம எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நன் ஆஃப் யூ ரோட் த எக்ஸாம் வெல் அப்படின்னா உங்களில் யாருமே எக்ஸாம் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லையா, நீங்கள் யாருமே எக்ஸாம் சரியாக பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். எக்ஸாம் வெல் அப்படின்னு தான் சொல்லணும், குட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. நன் ஆஃப் யூ ரோட் த எக்ஸாம் வெல் அப்படின்னா யாருமே நன்றாக எக்ஸாம் எழுதவில்லை அப்படின்னு அர்த்தம். வெல் தான் யூஸ் பண்ணும், அந்த இடத்துல குட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து இன்னொரு ஒரு சென்டென்ஸ் பாருங்கள், நன் ஆஃப் அஸ் அட்டெண்டட் த பார்ட்டி அப்படின்னா நாங்கள் யாருமே வந்து அந்த பார்ட்டியில் வந்து கலந்துக்கலை அப்படின்னு அர்த்தம். நாங்கள் யாருமே, அதாவது எங்களில் யாருமே அந்த பார்ட்டிக்கு போகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இப்படி சொல்கிறாங்க, நாங்கள் யாருமே வந்து அந்த பார்ட்டியில் கலந்துக்கலை அப்படின்னு. ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான், எங்களில் யாருமே அந்த பார்ட்டியில் கலந்துக்கலை அப்படியும் நம்ம சொல்லலாம், நாங்கள் யாருமே அந்த பார்ட்டியில் கலந்துக்கலை அப்படியும் நம்ம சொல்லலாம். ரெண்டுத்துக்குமே தமிழ் மீனிங் வந்து ஒன்று தான், ஓகேவா. ஸோ நன் ஆஃப் அஸ் அப்படின்னா எங்களில் யாருமே, இதுவுமே வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். இந்த நன் ஆஃப் அஸ், நன் ஆஃப் யூ, நன் ஆஃப் தம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஃப்ரேஸ் தான். அடுத்து பாருங்கள், நோபடி அப்படிங்கிறத வச்சு நம்ம ரெண்டு மூணு சென்டென்ஸ் பார்க்கலாம். நோபடி லிசன் திஸ் லெசன். நோபடி லிசன் திஸ் லெசன் அப்படின்னா இந்த லெசனை வந்து யாருமே கவனிக்கலை அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், நோபடி ஒரிட் அபவுட் தட் இஷ்யூ. நோபடி ஒரிட் அபவுட் தட் இஷ்யூ அப்படின்னா அந்த பிரச்சனையை பற்றி, அந்த இஷ்யூ பற்றி யாருமே கவலைப்படலை அப்படின்னு அர்த்தம். அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள், வீட்டில் வந்து இப்போ யாருமே இல்லை அப்படின்னு, இதே மாதிரி நம்ம நிறையா சொல்லுவோம்ல, வீட்டில் வந்து யாருமே இல்லை அப்படின்னு, அதை நம்ம எப்படி சொல்லலான்னா, நோபடி இஸ் தேர் இன் த ஹவுஸ். நோபடி இஸ் தேர் இன் த ஹவுஸ் அப்படின்னா வீட்டில் அங்கே வந்து யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம எதை வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹியர் ஆஃப்டர். ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா என்ன, இதற்கு மேல், இனிமேல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. நான் மெயின் திங் ஏன் இந்த சென்டென்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, ஹியர் ஆஃப்டர் அப்படிங்கிறது நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி தெரிஞ்சிருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய சென்டென்சஸ் வந்து பேசியிருப்போம். ஆனால் ஹியர் பிஃபோர், இதற்கு முன்னால் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம அதிகமாக பேசியிருக்க மாட்டோம். ஸோ அந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டுமே நம்ம வந்து இப்போ பேரலலாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஹியர் ஆஃப்டர் பாருங்கள், ஐ இல் நாட் ஸ்பீக் வித் ஹர் ஹியர் ஆஃப்டர். ஐ இல் நாட் ஸ்பீக் வித் ஹர் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா இதுக்கு மேலே நான் வந்து அவகிட்ட பேச மாட்டேன், இனிமேல் நான் அவகிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா அதுதான். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வேணால் ஹியர் ஆஃப்டருக்கு பார்ப்போம். He will not do such a mistake hereafter. He will not do such a mistake hereafter. இனிமேல் அவன் வந்து இதே மாதிரி ஒரு தப்பை வந்து செய்ய மாட்டான். இனிமேல் அவன் இதே மாதிரி ஒரு தப்பை வந்து செய்ய மாட்டான் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. அடுத்து பாருங்கள், அடுத்து நம்ம வந்து ஹியர் பிஃபோர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். மெயினாக இதுக்காக தான் நான் இப்போ இந்த லாஸ்ட்டாக அந்த ஹியர் ஆஃப்டரும் சொன்னேன், ஏன்னா அதையும் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா புரியும், கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஹியர் பிஃபோர் அப்படின்னா என்னென்னா இதற்கு முன்னால் அப்படின்னு அர்த்தம். ஹியர் பிஃபோர் ஐ ரிசைடட் இன் சென்னை. ஹியர் பிஃபோர் ஐ ரிசைடட் இன் சென்னை அப்படின்னா இதற்கு முன்னாடி நான் வந்து சென்னையில் வசித்தேன் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி நம்ம நிறைய சொல்லுவோம், இதுக்கு முன்னாடி நான் வந்து திருச்சியில் இருந்தேன், இதுக்கு முன்னாடி நான் வந்து தஞ்சாவூரில் இருந்தேன், கோயம்புத்தூரில் இருந்தேன் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஹியர் பிஃபோர் ஐ ரிசைடட் இன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிளேஸோ, நீங்கள் அந்த சிட்டி பேரோ அந்த ஸ்டேட் பேரோ நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அப்போ ஹியர் பிஃபோர் அப்படின்னா இதற்கு முன்னால் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிங்க. லாஸ்ட் சென்டென்ஸ், ஹியர் பிஃபோரை யூஸ் பண்ணி தான் இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்,
அப்படி சொல்வோம்ல, அதுக்கு நம்ம எப்படி சொல்லலான்னா, ஐ ஹேட் கம் டு திஸ் பிளேஸ் ஹியர் பிஃபோர், ஐ ஹேட் கம் டு திஸ் பிளேஸ் ஹியர் பிஃபோர் அப்படின்னா இதற்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹியர் ஆஃப்டர், ஹியர் பிஃபோர் இந்த ஃப்ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியலில் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்லாம் எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. நம்ம என்ன பேச போகிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி நாம் இதெல்லாம் வந்து இனிஷியல் லெவலில், எண்டிங்கில், எங்கே வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். இப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் தான், ஆனால் அந்த நன் ஆஃப் யூ, நன் ஆஃப் அஸ், ஹியர் பிஃபோர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்து டே டு டே லைஃப்பில் தேவைப்படும். இதே மாதிரி சென்டென்சஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக பேச ஆரம்பிங்க.